ஹலோ எரிவான் வெல்கம் ஆர் வெல்கம் பேக் டு மை சேனல் லிஃப்என் நுகியர் தென் மை நேம் இஸ் நித்யா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் லாஸ்ட்டாக வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு பிகினஸ்ட் மேக்கப் கிட்டுன்னு ஒரு வீடியோ போடுறேன் ஸோ அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணவங்க எல்லாருமே சேம் கிட்டை வச்சே ஒரு மேக்கப் லுக் நீங்கள் கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இது வந்து ஒரு மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோன்னு கூட நான் சொல்லலாம் ஸோ அதுக்காக தான் சேம் ப்ராடக்ட்ஸ் வச்சு இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவ் லுக் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த லுக் வந்து ரொம்ப சிம்பிள்னு நான் சொல்ல மாட்டேன் பிகாஸ் நான் இதில் எல்லா ஸ்டெப்புமே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் லைக் காண்ட்ராக இருக்கட்டும் பவுடர் காண்டோர் எல்லாமே நான் அதில் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இதில் என்னென்ன ஸ்டெப் தேவையோ நீங்கள் அந்தந்த ஸ்டெப்பை நீங்கள் எடுத்துக்கலாம் அண்ட் உங்களுக்கு தேவையில்லாத ஸ்டெப்பை நீங்கள் வந்து எலிமினேட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த லுக்கு எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் டேக் மோ மட்டும் சப்ஸ்கிரைப் அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஸோ ஃபஸ்ட்டு ப்ரீ மேக்கப் ஸ்கின் கேர் நான் வந்து பண்ணிக்க போகிறேன் அதுக்கு நான் வந்து டெர்மோ வைவோட ஹைட்ரா கிளன்சர் வச்சு என்னோட ஃபேஸ் நான் நல்லா ஆஃப் கேமராலே கிளென்ஸ் பண்ணிட்டேன் அண்ட் ஃபேஸ் வாஷ் வந்து மேக்கப்புக்கு முன்னாடி பண்றது ரொம்பவே முக்கியம் ஃபேஸ் க்ளீனாக இருந்தால் தான் மேக்கப் நீட்டாக வரும் ஸோ நெக்ஸ்ட் மாய்ச்சரைசர் அதுக்கு நான் வந்து இந்த நியூட்ரிடோமோட விட்டமின் இ மாயிஸ்டரைசிங் லோஷன் தான் யூஸ் பண்றேன் ஸோ மாய்ச்சரைஸர் உங்க ஃபேஸ்க்கு நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்க மேக்கப் வந்து நல்லா இருக்கும் நல்லா லாஸ்ட் ஆகும் இது வந்து மேக்கப்புக்கு முன்னாடி அவ்வளவு சூப்பராக ஒர்க் ஆகும் உங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்கின் டைப் இருந்தாலும் இது வந்து எல்லாத்துக்குமே சூப்பராக செட் ஆகும் ஈவன் உங்களோட ஸ்கின் வந்து சென்சிட்டிவாக இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் ஓவர் ரியாக்டா நீங்க தாராளமாக இந்த ப்ராடக்ட் ட்ரை பண்ணலாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அண்ட் நான் இன்னைக்கு யூஸ் பண்ணிக்க எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ ப்ரைமருக்கு நான் வந்து ப்ளூ ஹெவனோட ப்ரைமர் தான் எடுத்திருக்கேன் இது வந்து பெரிய பேக் இது வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கிடைக்காது நான் அந்த வீடியோவில் டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தேன் எதெல்லாம் டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கீழே கிடைக்கும் அப்படின்னா அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த மேக்கப் லுக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும் ஸோ இது வந்து நம்மளுடைய போர்ஸ் எல்லாத்தையுமே நல்லா பிளர் பண்ணி கொடுக்கும் ரொம்ப பெரிய அளவில் போர்ஸ் தெரியாத மாதிரி பார்த்துக்கும் அண்ட் மேக்கப்பும் ரொம்ப லாங் லாஸ்டிங்காக வச்சுக்கும் ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த ப்ரைமரி எடுத்திருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் என்வைபிலேருந்து ஆரஞ்ச் கரெக்டர் எடுத்து எனக்கு எங்கெல்லாம் டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் டார்க் சர்க்கிள் இருக்கும் அங்கே எல்லாத்தையும் நான் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன் அண்ட் இதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு நான் எந்த ஒரு டூல்ஸும் எடுக்க போகிறது கிடையாது என்னோட கையாலே நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் டூல்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அதாவது ப்ரஷஸ் என்னென்ன ப்ரஷஸ் எந்த ஸ்டெப்புக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரிய டீட்டெயில் வீடியோ நான் போட்டிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள் பிகினர்ஸ்க்கு என்னென்ன மேக்கப் ப்ரஷஸ் வாங்கணும் எது வாங்கலாம் எந்த ப்ராண்ட் நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு நான் பிராண்ட் ப்ராண்ட் சஜஷனோட அந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஸோ நீங்கள் அந்த வீடியோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அந்த டூ ஃபிஃப்டி ருபீஸ் மேக்கப் அதுக்கப்புறமா இந்த ப்ரஷ் இந்த வீடியோ நான் ரெண்டையுமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ அந்த என்ட ஆரஞ்ச் கரெக்டர் வந்து ஈஸியாக ப்ளெண்ட் ஆகும் ஸ்கின்னோட வந்து உடனே மெர்ஜ் ஆகிக்கும் அண்ட் அந்த கலர் கரெக்டர் ஸ்டெப் பண்ணுறது மூலிமா நம்மளுடைய ஃபவுண்டேஷன் வந்து கிரே ஆகாமல் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் இந்த கலர் கரெக்டர் நம்ம ஃபவுண்டேஷனோட மிக்ஸ் ஆகி ஃபேஸ் வந்து ஆரஞ்சாக தெரியாமல் இருக்கிறதுக்கு நான் வந்து ஒரு பவுட்ரு வச்சு ஃபஸ்ட் இந்த ஆரஞ்ச் கரெக்டரை செட் பண்ணிக்கிறேன் நீங்கள் கன்சிலர் வச்சு கூட செட் பண்ணிக்கலாம் பட் என்னோட ஸ்கின் வந்து ஆயிலி ஸ்கின் ஸோ எனக்கு நிறைய க்ரீம் ப்ராடக்ட்ஸ்லாம் லேயர் பண்ணுறது பிடிக்காது ஸோ அதுக்காக நான் வந்து பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன் அண்ட் நான் இங்கே யூஸ் பண்ணுற காம்பேக்ட் பவுடர் வந்து மேபிளின் ஃபிட்மியோட காம்பாக்ட் பவுடர் இதில் என்னோட ஷேட் வந்து லைட் பீச் அண்ட் நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷனுக்கு மேபிளின் ஃபிட்மி ஃபவுண்டேஷன் தான் எடுத்திருக்கேன் இதுல என்னோட ஷேட் வந்து த்ரீ டென் சன் பீச் ஸோ இதே எடுத்து என்னோட ஃபேஸ்ல நான் டார்க் பண்ணிக்கிறேன் அண்ட் இந்த ஃபவுண்டேஷன் எனக்கு இப்போ ரீசன்ட் டேஸில் கொஞ்சம் வந்து டார்க்கான ஃபவுண்டேஷனாக தான் இருக்குது ஆல்சோ இந்த ஃபவுண்டேஷன் ரொம்பவே ஆக்சிடைஸ் ஆகும் ஸோ இது என்னோட ஸ்கின்னை விட ரொம்பவே டார்க் ஆயிடுது பட் ஸ்டில் என்கிட்ட இப்போதைக்கு இந்த ஃபவுண்டேஷன் தான் இருக்குது இந்த ஷேட் மட்டும் தான் இருக்குது ஸோ அதனால் நான் இதே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் அண்ட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த பாட்டில் ஃபவுண்டேஷன் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கீழே வராது அண்ட் அதுக்கு என்ன ரீசன் நான் இந்த ஃபவுண்டேஷன் எடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த லாஸ்ட் ஹால் வீடியோ மாதிரி பண்ணிருந்தேன் இல்லையா டூ ஃபிஃப்டி ருபீஸ் மேக்கப் கிட்டுன்னு அதில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஸோ நீங்கள் ப்ளீஸ் அந்த வீடியோ செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்கள் ஸோ இது ஃபேஸ் ஃபுல்லாக டாட் அப்புறமா ஒரு பியூட்டி பிளெண்டரை வச்சு என்னோட ஃபேஸ் நான் டேப் பண்ணி டேப் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன் ப்ராடக்டை போட்டு கீழே மேலேயெல்லாம் இழுக்கவே கூடாது ஸ்கின் குளக்க ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விடணும் ஸோ ஃபவுண்டேஷனை ஃபேஸ் இயர்ஸ் அண்ட் நெக்குக்கு அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நான் வந்து கன்சீல் பண்ண போகிறேன் அதுக்கு வெட்டன் வேல்டோட ஃபோட்டோ ஃபோக்கஸ் கன்சீலர் தான் எடுத்திருக்கேன் இதில் என்னோடய ஷேட் வந்து மீடியம் டானி ஸோ இந்த கன்சிலரை கொஞ்சமாக எனக்கு டார்க் சர்க்கிள் இருக்கிற இடத்துல அதுக்கப்புறமா என்னோடய நோஸ் சென்டரில் க்யூபிட்ஸ் போல் கொஞ்சமாக சின்னில் அண்ட் ஃபோர் அப்ளை பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா எனக்கு எங்கலாம் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ அங்கேயும் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன் ஸோ அப்ளை பண்ணிவிட்டு கன்சிலரையுமே நான் வந்து ஃபவுண்டேஷனுக்கு யூஸ் பண்ண சேம் பியூட்டி பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணிக்கிறேன் ஸோ நெக்ஸ்டப்பாக நான் வந்து க்ரீம் கவுண்ட்ரோல் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து என்பியோட கான்டோர் ஸ்டிக் தான் எடுத்திருக்கேன் ஸோ இதில் ஷேட் வந்து டோஸ்ட் அப்படின்ற ஷேட்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல பட் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக கொடுத்துட்டுப்போ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அண்ட் எனக்கு சீக்ஸுக்கு சைடில் நான் வந்து ஹாலோஸில் வந்து கான்ட்ரோல் பண்ணிக்கிறேன் அண்ட் கொஞ்சமாக ஜாய் லைன்லி பண்ணிக்கிறேன் அண்ட் ஃபோர்கேட்ல நான் வந்து ரொம்ப லைட்டாக கவுண்டர் பண்ணிக்கிறேன் அண்ட் நோஸ்லேயே வந்து ஒரு ப்ரஷ்ஷை வச்சு நான் வந்து நல்லா ஷார்ப் கவுண்டோர் மாதிரி கொடுக்குறேன் அண்ட் இது க்ரீம் கவுண்டோர் அப்படின்றதுனால நான் இதையுமே பிளண்ட் பண்ணுறதுக்கு என்னுடைய பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சே பிளெண்ட் பண்ணிக்கிறேன் நான் ஃபவுண்டேஷனுக்கு எது யூஸ் பண்ணணும் அதை வச்சே பிளெண்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் சீக்ஸில் இருக்க கவுண்டோரை பிளெண்ட் பண்ணுறப்போ வந்து அப்வோர்ட்ஸில் தான் பிளெண்ட் பண்ணணும் அண்ட் நோஸில் வந்து நார்மலாக டேப் பண்ணி பிளண்ட் பண்ணிக்கலாம் அண்ட் ஜா லைனில் இருக்கிறத வந்து டவுன்வர்ட்ஸில் அதாவது நெக்கை நோக்கி தான் நம்ம வந்து பிளெண்ட் பண்ணணும் ஸோ இது வந்து க்ரீம் காண்டோர் அப்படின்றதுனால இதை வந்து ஒரு பவுடர் கவுண்டர் வச்சு செட் பண்ணணும் பட் அதுக்கு முன்னாடி நான் வந்து என்னோடய என்டையர் ஃபேஸையும் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண காம்பேக்ட் பவுடர் வச்சு நான் வந்து செட் பண்ணிக்கிறேன் மேபிளின் ஃபிட்மி காம்பேக்ட் பவுடர் லைட் பீச் என்ற ஷேடில் எடுத்து என்னோடய என்டையர் ஃபேஸ்க்கும் செட் பண்ணிக்கிறேன் காண்டோர் பண்ண இடத்த தவிர மீதி ஃபேஸ்க்கு நான் செட் பண்ணிக்கிறேன் அண்ட் உங்களுக்கு ட்ரை ஸ்கின் அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப லைட்டாக பவுடர் வந்து டஸ்ட் பண்ணால் போதும் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நிறைய பவுடர்ஸ் யூஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் பவுடர்ஸ் யூஸ் பண்ணும்போது எப்போதுமே மெயினாக நீங்கள் கன்சீலர் ஃபஸ்ட்டு எங்கே போட்டிங்களோ அங்கே வந்து நீங்கள் செட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா உங்களுடைய சீக்ஸில் ஃபோர்ஹெட்லன்னு எல்லா இடத்துலையும் நம்ம செட் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பவுடர் கான்டோருக்கு இந்த நிக்காக்கேயோட காண்டோர் டூ தான் எடுத்திருக்கேன் ஸோ அதை வந்து ஒரு ஆங்கிள் ப்ரஷில் எடுத்துட்டு நம்ம கான்டோர் பண்ணோம் இல்லையா க்ரீம் கான்டோர் அதுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கிறேன் ஸோ இது வந்து க்ரீமை வந்து மூவ் பண்ணாமல் பார்த்துக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து ஒரு இன்டென்சிஃபையான லுக் கொடுக்கும் டார்க்காக காட்டும் நம்ம கவுண்டோரை ஸோ நான் எங்கெல்லாம் க்ரீம் கவுண்டோர் பண்ணோன்னா எல்லா இடத்துலையுமே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் சீக்ஸோட ஹாலோஸில் நோஸில் ஃபோர் கேட்ல ஜாலியின்லேயும் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபேஸ் மேக்கப்பை அப்படியே வச்சுட்டு நான் வந்து ஐஸ்க்கு மூவ் பண்ண போகிறேன் ஐஸில் ஃபர்ஸ்ட் வந்து ஐப்ரோஸ் அதுக்கு நான் வந்து இந்த ப்ளூ ஹெவனோட ஐப்ரோ ஸ்டிக் தான் எடுத்திருக்கேன் ஸோ ஐப்ரோஸ்க்கும் நான் வந்து ஒரு தனி டீட்டெயில் டியூட்டோரியல் போட்டிருக்கேன் நீங்கள் அதை கூட செக் பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியாக நான் வந்து சொல்லி கொடுத்துருந்தேன் க்ளோஸ்அப்பில் வச்சு ஸோ நீங்கள் அதை கூட செக் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதே பிடிக்கல அப்படின்னா உனக்கு உங்களுக்கு எங்கெல்லாம் கேப் இருக்கோ நீங்கள் அங்கே மட்டும் ஃபில் பண்ணிக்கலாம் பட் எனக்கு வந்து என்டையர் ஐப்ரோஸும் வந்து ஃபில் பண்ணால் எனக்கு பிடிக்கும் கொஞ்சம் டார்க்காகவும் வேணும் அடுத்த சேம் டைம் வந்து கொஞ்சம் போல்டாகவும் இருக்கணும் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் ஸோ அதனால் நான் என்டெயர் ஐப்ரோஸையுமே நான் ஃபுல்லாகவே ட்ரா பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து அதுலேயே பென்சிலில் இருக்கக்கூடிய பின்னாடி ஒரு ஸ்பூலி இருக்கும் அந்த ஸ்பூலி வச்சு நான் வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக சேம் கன்சிலரே யூஸ் பண்ணி ஐப்ரோஸை நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த ஸ்டெப் மெயினாக எதுக்காக அப்படின்னா ஐப்ரோஸ் வந்து தனியாக எடுத்து காட்டும் பிரைட்டாக காட்டும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு எந்த ஷேப்பில் கரெக்டாக வேணும்னு நினைக்கிறோமோ அந்த ஷேப்பில் நம்ம டிசைட் ஷேப்புக்கு அதை கொண்டு வந்துக்கலாம் ஸோ அதை அப்ளை பண்ணிவிட்டு அதை என்னோட கையாலே டேப் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ உங்களுக்கு ரெண்டு ஐப்ரோஸ்க்கு டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் அண்ட் நெக்ஸ்ட்டு சேம் கன்சிலரே என்னோடய லிட்ஸில் அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன் ஸோ நம்ம ஐஷேடாக போடுறோம் இல்லையா அந்த கலர்ஸ் எல்லாமே பேலெட்டில் எப்படி இருக்கோ சேம் கலர்ஸ் நம்ம லிட்லையும் வேணும் அப்படின்னா இந்த ஸ்டெப் கண்டிப்பாக பண்ணணும் இல்லாட்டா கொஞ்சம் டார்க் சர்க்கிள் நம்ம லெட்ஸில் இருந்தால் கூட அந்த கலர் வந்து அவ்வளோவா நீட்டாக வராது ஸோ அதுக்காக இந்த ஸ்டெப் பண்ணிக்கிறேன் அண்ட் அதேமாதிரி ஒரு பவுட்ரு வச்சு செட் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி ஐஷோடாக்கு நான் வந்து ஹிலரீரோட விட ஐஷோட பேலட் தான் எடுத்திருக்கேன் ஸோ இதுலேருந்து ஒரு லைட் க்ரீன் ஷேட் எடுத்து க்ரீஸில் அப்ளை பண்ணிக்கிறேன் எப்போதுமே ஐஷேடோ அப்ளை பண்ணுறப்போ எடுத்தோடனே டார்க் ஷேட்ஸ் போடக்கூடாது லைட் ஷேட் போட்டுட்டு தான் டார்க் ஷேட் போடணும் ஸோ க்ரீஸில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு பென்சில் ப்ரெஷ் எடுத்து டார்க் க்ரீனு என்னுடைய அவுட்டர் கார்னரில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன் ஸோ ப்ராடக்ட்டை ஃபஸ்ட்டு அவுட்டர் கார்னரில் பிளேஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பிளெண்ட் பண்ணி அதேமே கிரீஸ்குள்ளே கொண்டு போய்க்கிறேன் ஸோ இந்த கலர் என்னுடைய ட்ரெஸ்க்கு ரொம்பவே டார்க்கான கலராக இருக்கு அப்படின்றதுனால நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண லைட் க்ரீன் ஷேடு எடுத்து டார்க் க்ரீனுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கிறேன் அண்ட் க்ரீஸ்லேயும் சேம் மத்தில் நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இன்னைக்கு ஐஷோட வந்து ஒரு கட் க்ரீஸ் மேக்கப் லுக் தான் பார்க்கப்றோம் ஸோ அதுக்காண்டி கன்செடர் எடுத்து இந்த மாதிரி லிட்ஸில் அப்ளை பண்ணி மேலே பார்த்தோம் அப்படின்னா அந்த கன்சிலர் வந்து நம்ம லெக்ஸில் ஏதாவது ஒரு இடத்துல ஒட்டியிருக்கும் ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து க்ரீஸை கட் பண்ணணும்னு அர்த்தம் ஸோ கட் க்ரீஸ் எல்லாமே வந்து பிகினர்ஸ்க்கு வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஐ லுக் கிடையாது பட் ஸ்டில் வந்து நம்ம ஒரு லோ பட்ஜெட் மேக்கப்னாலுமே நம்மளால் வந்து ஒரு ஹை லெவலில் வந்து மேக்கப் பண்ணிக்க முடியும் அப்படின்ற கான்செப்டில் தான் நான் வந்து கட் க்ரீஸ் இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கேன் பட் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ஐஷோட வச்சுக்க பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு கலரோடு நிப்பாட்டிக்கலாம் ஸோ கன்சிலரை வச்சு என்னுடைய லிட்ஸில் வந்து ஒரு ஹாஃப் கட் மாதிரி கொடுத்துக்கேன் என்னோடய ஐபால் எங்கே இருக்கோ அது வரையும் கொடுத்துக்கிறேன் அண்ட் நெக்ஸ்ட்டு சேம் கன்சிலர் மேலேயே அந்த பேலட்லேருந்து ஒரு கோல்டு ஷேடு எடுத்து பிளேஸ் பண்ணிக்கிறேன் ஒரு ஃப்ளாட் ப்ரஷில் நான் எப்படி வந்து கன்சிலரை வந்து ஆர்ச் மாதிரி போட்டிருக்கேனோ சேம் மெத்தடில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் அண்ட் ரெண்டையும் மெர்ஜ் ஆகிற இடத்துல க்ரீன் ஐஷோடையும் நான் வந்து எடுத்து மெர்ஜ் பண்ணிக்கிறேன் கோல்டு அண்ட் க்ரீன் நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி அண்ட் நெக்ஸ்ட்டு ஐலைனருக்கு நான் வந்து ஃபேஸஸ் கனடோட ஐலைனர் தான் எடுத்திருக்கேன் இதை வச்சு நான் வந்து ஒரு ரொம்ப போல்டான விங்கும் வரையில் ரொம்ப தின்னான விங்கும் வரையில் ஒரு கரெக்டான லெவலில் ரெண்டு ஐஸ்லேயும் வந்து ஒரு விங் லைனர் நான் வந்து கொடுத்துக்கிறேன் அண்ட் இன்னர் கார்னர்லேயும் வந்து ஒரு குட்டியான விங்கும் போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட்டு காஜல் அப்ளை பண்ண போகிறோம் அதுக்கு வந்து சாம்பரோட ஸ்டே ஆன் ப்ளஸ் காஜல் தான் எடுத்திருக்கேன் இதை வச்சு என்னுடைய லோவர் வாட்டர் லைனில் வந்து ரொம்ப தின்னாக அப்ளை பண்ணிக்கிறேன் திக் காஜல் அப்ளை பண்ணாமல் ரொம்ப தின்னாக அப்ளை பண்ணிக்கிறேன் ஸோ ரெண்டு ஐஸ் அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண லைட் க்ரீன் ஷேடை எடுத்து என்னுடைய லோவர் வாட்டர் லைன்ல அப்ளை பண்ணிக்கிறேன் லோவர் லேஷ் லைன்ல அப்ளை பண்ணிக்கிறேன் அதாவது காஜல் அப்ளை பண்ணதுக்கு கொஞ்சமாக கீழே அப்ளை பண்ணிக்கிறேன் ஸோ ஃபைனலாக ஐ மேக்கப்ல மஸ்காரா அப்ளை பண்றேன் மஸ்காராக்கு நான் வந்து மேபிள் ஹைப்பர் கால் மஸ்காரா தான் யூஸ் பண்றேன் ஸோ இதை வச்சு என்னுடைய ரெண்டு லேஷஸ் அப்பர் அண்ட் ரெண்டு லோயர் லேஷஸ்லையும் நல்லா கோட் பண்ணிக்கிறேன் ஸோ அகைன் ஃபேஸ் மேக்கப்ல நான் வந்து ப்ளஷ் அப்ளை பண்ணிக்க போறேன் பிளஷ்க்கிலோட ப்ளஷ் பேலட் தான் எடுத்திருக்கேன் அண்ட் இந்த ப்ளஷ் வந்து ரொம்ப பிக்மெண்டடா இருந்தது லைக் நம்ம போட்டோன்னே வந்து ரொம்ப ரோஸ் கலர்ல அடிக்கிற மாதிரி கலர்ல இருந்தது ஸோ நம்ம பார்த்து தான் அப்ளை பண்ணணும் என்னோட ரெண்டு சீக்ஸ்லேயும் நல்லா ஸ்மைல் பண்ணிட்டு ப்ளஷ் அப்ளை பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் ஹைலைட்டருக்கு இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட ஹைலைட்டர் எடுத்துக்கிறேன் இது வந்து ஒரு க்ரீம் ஹைலைட்டர் ஸோ வந்து ரொம் இதை அப்ளை பண்ணி ரொம்ப நேரம் நான் வந்து பிளண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது இது வந்து சீக்கிரமாலாம் பிளெண்ட் ஆகவே இல்லை அண்ட் இது வந்து ஒரு க்ரீம் ஹைலைட்டர் அப்படின்றதுனால நமக்கு வந்து இது அப்ளை பண்ணுறப்போ நம்மளுடைய ஃபவுண்டேஷன் வந்து களைறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு ஸோ நான் இதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன் எனக்கு அப்போ தான் ஃபீல் ஆச்சு ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஹைலெட்டர் உங்களுக்கு செட் ஆகாது க்ரீம் ஹைலெட்டராக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு பவுடர் ஹைலைட்டருக்கு போய்க்கலாம் பவுடர் ஹைலட்டர் நான் அந்த வீடியோலேயே வந்து ரெக்கமெண்டேஷன் நிறைய சொல்லியிருப்பேன் நீங்கள் அதை கூட வாங்கிக்கலாம் ஸோ லிப்ஸ்டிக் ப்ளூ ஹெவன்லேருந்து லிக்யூட் லிப்ஸ்டிக் ஸீரோ செவன் அப்படின்ற விஷயம்ல என்னோட லிப்ஸ் ஃபுல்லாக நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணிவிட்டேன் அது வந்து ரொம்பவே டார்க்கான கலர் அவ்வளோ டார்க்காக வேண்டாம் அப்படின்றதுனால நான் சேம் லிக்விட் லிப்ஸ்டிக்கில் லெவன் அப்படின்ற ஷேட் எடுத்து என்னோட லிப்ஸ் ஃபுல்லாக அதுக்கு மேலே நான் அப்ளை பண்ணிக்கிறேன் ஸோ நான் டோட்டலாக அந்த செட்டிங் ஸ்ப்ரே அப்படின்ற ஆப்ஷனே வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் பட் அந்த வீடியோவில் நான் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தேன் ஸ்விஸ் வீடியோட செட்டிங் ஸ்ப்ரே ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னு ஸோ அதுதான் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் பட் நான் மறந்துவிட்டேன் நீங்கள் வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஹேர் ஸ்டைல் ஜுவல்லரி அதுக்கப்புறமா துப்பட்டாலாம் வேர் பண்ணதுக்கு அப்புறமா லுக் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது ஸோ நான் இதை க்ரீன் கலரில் என்னோட ட்ரெஸ்க்கு மேட்சாக பண்ணி காமிச்சிருக்கேன் ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக க்ரீன் கலரில் தான் பண்ணணும்னு கிடையாது உங்களுடைய அவுட்ஃபிட் எப்படியோ நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம் நீங்கள் வந்து டார்க்கான லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம் டார்க்கான ஐஷேடை யூஸ் பண்ணிக்கலாம் இத்தனை கலர்ஸ் ஐ யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது ஜஸ்ட் ஒரு கலர் கோல்டன் கலரே வந்து லிட்ஸ் ஃபுல்லாக கூட பண்ணிக்கலாம் இது எல்லாமே உங்களுடைய விஷ் தான் பட் ஸ்டில் வந்து ப்ராப்பராக ஒரு மேக்கப் நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே மேக்கப் வந்து ஒரு டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ராடக்ட்ஸ் வச்சு நம்மளால் பண்ண முடியும் அப்படின்ற கான்செப்ட்டில் தான் இந்த டுட்டோரியல் நான் ஃபில்ம் பண்ணியிருக்கேன் ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புறேன் அண்ட் சியூ ஆல் இந்த நெக்ஸ்ட் வீடியோ தென் பை ஜே கே